ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்க சிக்கன் கிரேவி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, இப்போ கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்தது கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா 300 கிராம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனா ஆனியன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த ஆனியன் வதங்க வந்து பார்த்திங்கனாக்கா சில கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கனா சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வெங்காயம் வந்து பார்த்திங்கனா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அவ்வளோதாங்க. இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து சிக்கன் மசாலா அண்ட் மட்டன் மசாலா ரெண்டும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் தாங்க எடுத்துருக்கேன். அப்புறம் தனியா பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சள், இதெல்லாம் எடுத்துருக்கேன். எல்லாமே ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேனாக்கா ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, ஒரு பட்டை, ஒரு 5 லவங்கம், ஒரு 6 மிளகு எடுத்து வச்சுருக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாமே வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன். தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பட்டை, லவங்கம், ஒரு 6 மிளகு, இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா பேஸ்ட்டாக. எதுக்காக தக்காளி இந்த மாதிரி வந்து அரைச்சி போடுறோம்னாக்கா நமக்கு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தாங்க இது மாதிரி அரைச்சிக்கிறது பேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டால் ஒரு 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் சேர்த்து இது அப்படியே நல்லா ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க சிக்கனை. அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கிரேவியும். கிரேவி நல்லா கொதிக்கட்டோங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வந்து தூவி ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போதான் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் வாசனையாக. பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் தான் நாங்கள் சேர்த்துனேன். சிக்கனில் இருந்த தண்ணியே பார்த்திங்கனாக்கா நல்லா நிறையா இருக்குது. கிரேவி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது வந்து நான் இன்றைக்கி வந்து இட்லி அந்த தோசையோடு தாங்க சேர்த்து சாப்பிட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி, இட்லியும் ரெடிங்க. அவ்வளோதான் சாப்பிட வேண்டியது தான். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.